கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், இந்த நாளிலும் இதயத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களுக்கு வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வசனமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா உனக்கு உகந்த உபவாசம். உபவாசத்தினுடைய ரியலிசம் என்ன அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுது. ஒன்று, நீங்கள் சாப்பிடாம பட்னி கிடக்கிறீங்க, பட்னி கிடந்துட்டு உங்கள் இஷ்டம் போல நடக்கிறீங்க, அன்றை அதை சொல்லலை. உபவாசத்தில் நீங்கள் சாப்பிடாமல் வைக்கிற அந்த சாப்பாடை இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுங்க. பசியோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கறதும், வாழ்க்கையில் எந்த வகையான உதவிகளுற்று வாழக்கூடியவர்களை நீங்கள் பாதுகாக்கிறது, இல்லாதவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது தான் உண்மையான உபவாசம். ஆண்டவரே, நீ எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத காலத்திலும் எங்களை நீ நடத்தி வந்திருக்கிறீர். இப்பொழுது எவ்வளோ வகையான உயர்வுகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் கொடுக்கிற மக்களாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அது நிமித்தமாய் இந்த உண்மையான உபவாசத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு தேவையான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை நம்ம பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். இப்படி கூட செய்யலாம், உபவாச நாள் என்று ஒன்று வந்தால் அந்த நாளில் இன்னைக்கு நான் யாராவது ஒருத்தருக்காவது நான் உணவை கொடுப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது இல்லை, உண்மையாகவே ரோட்டு வாரங்களில் வீதிகளில் நமக்கு கண்ணுதிரே கிடக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்னால் இயன்றதை உபவாச நாட்களில் செய்வேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் கூட ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நாங்கள் எங்களுடைய உபவாசத்தை மேற்கொள்வதற்குரிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி எங்களுடைய உபவாச நாட்களை நாங்கள் சரியான பயன்படுத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் கிருபைகளையும் பலனையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.